நினைத்தும் பார்க்க முடியாத ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகங்கள். ஹம்பி க்ஷேத்திரம் முழுக்க முழுக்க அழகுதான் என்றாலும், அந்நியரின் படையெடுப்பால் சிதைந்திருந்த போதும் கூட அழகுதான் என்றாலும், நான் ஒவ்வொரு முறை செல்லும் போதும் அந்த சக்கர தீர்த்த அழகில் சொக்கி போவேன். அங்கிருந்து அவ்வளவு சீக்கிரத்தில் நகர என் மனம் மட்டுமல்ல கால்கள் கூட மறுக்கும். சக்கர தீர்த்தமே அழகென்றால் அதன் கரையில் ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயமும் ஸ்ரீ அந்த்ரோதாரக ஹனுமான் ஆலயமும் வெகு அழகு. ஸ்ரீ ஆஞ்சநேய மகாபிரபுவே ஸ்ரீ வியாசராஜரிடத்தில் தன்னை அங்கே பிரதிஷ்டை செய்யுமாறு கூறி அவரே விரும்பி யந்திரத்தில் கட்டுண்டு அமர்ந்து அருள் பாலிக்கும் தலமல்லவா அது. ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நான்காம் பாகத்தில் ஸ்ரீ அந்த்ரோதாரக ஹனுமனி குறித்து விரிவாக கண்டோமல்லவா. அதன் பின்னர் 731 இடங்களில் ஸ்ரீ வியாசராஜர் இந்த பாரத தேசம் முழுதும் ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அவற்றுள் ஒரே இடத்தில் 365 ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்திருக்கிறார் என்றால் அது ஆச்சரியமான சம்பவம் அல்லவா? அதாவது 732 சற்றேறக்குறைய பாதிக்கு பாதி விக்கிரகங்களை ஒரே க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அற்புத பெருமை இந்த பெனுகொண்டா க்ஷேத்திரத்திற்கு மட்டுமே உண்டு. எங்கெங்கெல்லாமோ சிரமப்பட்டு பயணித்து சென்று 367 சந்நிதிகளை தரிசிப்பதை விட ஒரே இடத்தில் 365 மூர்த்திகளை தரிசிப்பதென்பது அரிதினும் மிக அரிதன்றோ? ஸ்ரீ வியாசராஜர் அலங்கரித்த பீடத்தில் வந்த ஸ்ரீ வித்யா வாசஸ்பதி ஸ்ரீபாதங்கள் அவர்கள் ஒரே அளவில் 108 ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகங்களை திருமுக்கூடலில் சேஷசந்திரிகாச்சாரியரின் மூல பிருந்தாவனம் உள்ள திருமுக்கூடலில் ஒரே இடத்தில் ஒரே நாளில் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். கொலு வரிசைப்படிகளை போன்று நீண்ட வரிசையில் விக்கிரகங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அதிகபட்சமான ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகங்கள் ஒரே இடத்தில் ஒரே பார்வையில் காணும்படி உள்ளது இவ்விடத்தில்தான். அந்த 108 ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகங்களை ஒட்டியே ஸ்ரீ வித்யாவாசஸ்பதி தீர்த்த 20/11/2007 அன்று பிருந்தாவனஸ்தராகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. டி நரசிப்பூர் திருமுக்கூடல் சென்றால் சேஷசந்திரிகாச்சாரியார் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ ரகுநாத தீர்த்தர் 1755, ஸ்ரீ ஸ்ரீநாத தீர்த்தர் 1780, ஸ்ரீ வித்யாவல்லப தீர்த்தர் 1812, ஸ்ரீ வித்யா பயோநிதி தீர்த்தர் 1997 போன்றோரின் மூல பிருந்தாவனங்களையும், ஸ்ரீ லக்ஷ்மிகாந்த தீர்த்தர் மற்றும் கம்பாலு ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தர் மிருத்திகா பிருந்தாவனங்களையும் தரிசிக்கலாம். ஆனால் பெனுகொண்டாவில் ஸ்ரீ வியாசராஜர் இவ்வாறு ஒரே இடத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்யவில்லை. ஒரே ஸ்தலத்தில் பிரதிஷ்டை செய்திருந்தாலும் வெவ்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அது குறித்த எனக்கு ஏற்பட்ட ருச்சிகரமான சம்பவங்களை இனி விளக்குகிறேன். தனது ராஜகுருவாக விளங்கிய ஸ்ரீ வியாசராஜரை பெனுகொண்டாவிற்கு விஜயம் செய்யுமாறு ஹம்பியிலேயே வேண்டுகோள் விடுத்திருந்தார் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர். அதன்படி யாத்ரா மார்க்கத்தில் பெனுகொண்டா வந்து சேர்ந்தார் ஸ்ரீ வியாசராஜர். அப்போது ஒரு நாள் ஸ்ரீ வியாசராஜருக்கு கனவிலே ஸ்ரீ ஆஞ்சநேய மகாபிரபு தோன்றி, இத்தலத்தில் தினம் தினம் என்னை பிரதிஷ்டை செய் என்றதும், பிரபோ, தினம் தினம் உம்மை அபிஷேக ஆராதனையால் பூஜிக்க முடியும், தினம் தினம் பிரதிஷ்டை என்றால் அதற்கும் தாங்கள்தான் அனுகிரகிக்க வேண்டும் என்றார் ஸ்ரீ வியாசராஜர். ஹம்பியிலே அங்காரத்தினால் வரைந்தாய் அல்லவா என்று ஆரம்பித்து விக்கிரகங்களை எப்படி செய்ய வேண்டும், எப்படி பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பதற்கான விபரங்களையும் கூற கனவு கலைந்தது. மறுநாள் ஸ்ரீ மூலகோபால கிருஷ்ணர் பூஜையெல்லாம் முடிவிற்ற பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் பல மந்திராட்சதை பெறும் போது, உம்மால் எனக்கு ஒரு பெரிய காரியமாக வேண்டும் என்றதும், சொல்லுங்கள் சுவாமி, தயாராய் இருக்கிறேன் என்றான் மன்னர். இந்த பெனுகொண்டாவிலே தினத்திற்கு ஒன்று வீதம் ஒரு வருட காலம் எல்லா மாதங்களிலும் எல்லா நட்சத்திரங்களிலும் எல்லா நாளிலும் ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரங்களை பிரதிஷ்டை செய்ய எனக்கு ஆக்ஞை பிறந்திருக்கிறது. அதற்காக கை தேர்ந்த சிற்பிகள் சிலரை என்னோடே இருக்க சொல்ல வேண்டும். ஆஹா ஆஹா, இதைவிட பேரானந்தம் எனக்கும் சிற்பிகளுக்கும் வேற என்ன இருக்க முடியும் சுவாமி? நல்லது, முதல் பிரதிஷ்டை என்றைக்கு என்பதை நாளை அறிவிக்கிறேன். தினம் தினம் என்றீர்களே சுவாமி? ஆமாம், முதல் பிரதிஷ்டைக்கு நல்ல இடைவெளி இருக்கும். அதாவது முதல் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்ய கொஞ்ச கால அவகாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது 15-20 தினங்களுக்கு பிரதிஷ்டை செய்வதற்கான விக்கிரகங்களை தயார் செய்ய வேண்டும்.
தொடர்ந்து நாள் ஒன்றுக்கு ஒன்று வந்தால் சாஸ்திரப்படி விக்கிரகங்களுக்கு பிரதிஷ்டைக்கு முன் செய்ய வேண்டியதற்கெல்லாம் நேரம் இருக்கும் அல்லவா? இப்போது புரிந்தது சுவாமி என்று விடை பெற்று கைதேர்ந்த சிற்பிகளை அன்று மாலையே அழைத்து வந்தார் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர். எல்லோருமாக மலையடிவாரத்திற்கு சென்றனர். ஸ்ரீ வியாசராஜர் எந்தெந்த கல்லில் கை வைத்தாரோ அதையெல்லாம் குறித்து கொள்ள சொன்னார் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர். பின்னர் ஸ்ரீ வியாசராஜர் ஒரு சிற்ப கூடத்தினை திறந்து வைத்து ஆசீர்வதித்தார். ஸ்ரீ வியாசராஜர் கை வைத்த கல்லெல்லாம் சிற்ப கூடத்திற்கு கொணரப்பட்டன. ஸ்ரீ வியாசராஜரும் அங்காரத்தினால் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் உருவத்தை வரைய அதை வைத்தே வெகு சுழுவாய் சிற்பத்தை உருவாக்கினர் சிற்பிகள். சிற்ப கூட்டத்தை பார்வையிட தனியே வந்து போனதோடு அடிக்கடி ஸ்ரீ வியாசராஜருடனும் வந்து போனார் கிருஷ்ணதேவராயர். எல்லாம் தயார் நிலை என்ற செய்தியை பின்னர் ஸ்ரீ வியாசராஜரிடம் கூறியதும் முதல் பிரதிஷ்டைக்கான தேதியை அறிவித்து ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிவிக்க சொன்னார் ஸ்ரீ சுவாமிகள். அதன்படி பெனுகொண்டாவில் ஸ்ரீ ஆஞ்சநேய மகாபிரபுவின் விக்கிரகம் குறித்த நாளில் திரளான பக்தர்கள் கூடியிருக்க கிருஷ்ணதேவராயரின் முன்னிலையில் பிரதிஷ்டையாகியது. இதன் பின்னர் அடுத்த நாள் எங்கே பிரதிஷ்டை, அதற்கடுத்த நாள் எங்கே பிரதிஷ்டை என்று ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டது. ஸ்ரீ வியாசராஜரும் இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை செப்பக்கூடத்திற்கு சென்று அங்காரத்தினால் கல்லின் மீது சித்திரங்களை தீட்டி வந்தார். வெவ்வேறு மலையடிவாரங்களுக்கு சென்று விக்கிரகங்களுக்கான கல்லை அடையாளம் காட்டி வந்தார். அந்த ஒரு வருட காலமும் பெனுகொண்டா திருவிழா கோலம் பூண்டிருந்தது. ஏகாதசி தவிர மற்ற நாட்களில் சமாராதனை தான், வந்தவர்களுக்கெல்லாம் போஜனம்தான். கோட்டையின் நான்கு வாசல்களில் இருந்து எல்லா வீதிகளும் அலங்கரிக்கப்பட்டு பெனுகொண்டாவே வைகுண்டமாய் திகழ்ந்தது. ஸ்ரீ வாதிராஜர் உள்ளிட்ட யதிகள், ஸ்ரீ புரந்தரதாசர், ஸ்ரீ கனகதாசர் உள்ளிட்ட தாசர்கள் பல்வேறு பகுதியிலிருந்து பல்வேறு நிலைகளில் முக்கியஸ்தர்களாய் உள்ளவர்கள், பாமரர்கள், பக்தர்கள் என அந்த ஒரு வருட காலத்தில் பெனுகொண்டாவிற்கு வந்தவர்களை பட்டியலிட முடியாது. நானும் நாளொன்றிற்கு 50 ஆஞ்சநேயர்களை தரிசித்தால் ஒரு வாரத்தில் 365 விக்கிரகங்களையும் தரிசித்து விடலாம் என்கின்ற எண்ணத்தோடுதான் பெனுகொண்டா சென்றேன். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 6வது பாகத்தில் காடு ஸ்ரீ ஆஞ்சநேயர் இல்லாது மேலும் 9 ஆஞ்சநேயர்களை தரிசித்து வரைபடத்துடன் விளக்கியிருந்தது போல இந்த 365 பகுதி பகுதியாக பிரித்து எந்தெந்த பகுதியில் எத்தனை தரிசிக்கலாம் என்பதை வரைபடத்தோடு தரலாம் என்றுதான் அங்கே சென்றேன். பெனுகொண்டாவிற்கு நள்ளிரவை தாண்டி சென்றதில் ஆட்டோ டிரைவர் எங்களை ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜ மடத்தில் இருந்த ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனத்தில் தட்டு தடுமாறி இறக்கிவிட்டிருந்தார். அடுத்த நாள் காலை சீக்கிரமாக எழுந்து குளித்து ஸ்ரீ குருராஜரையும் ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜர் பிரதிஷ்டை செய்திருந்த ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் தரிசித்து கொண்டோம். பெனுகொண்டாவில் ஸ்ரீ வியாசராஜர் 365 ஆஞ்சநேயரை, சிலரின் கூற்றுப்படி 360 ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்திருந்தாலும் அவரின் வித்யா குருவான ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜரும் 1 ஆஞ்சநேயரை அவருக்கு முன்பாக பிரதிஷ்டை செய்திருந்தார். அது ஒரு சிறிய கோயில், மண் சுவரால் ஆன கோயிலாய் இருந்தது. குனிந்துதான் உள் சென்று பூஜை செய்யும் நிலையில் இருந்தது. சுவற்றின் உயரம்தான் குறைவே தவிர அகலம் 3 அடி 4 அடி என இருந்தது. ஸ்ரீ பாதராஜர் காலத்தில் இருந்தே அப்படியே பூஜை நடைபெற்று வந்தது. 1991-92 வாக்கில் சுவற்றை இடித்து சற்று பெரிதாய் ஆக்கலாம் என்பது பக்தர்களின் எண்ணமாக இருந்ததோடல்லாமல் அதற்காக பணம் தந்து உதவவும் தயாராக இருந்தனர் சிலர். ஆனால் ஸ்ரீ விஞ்ஞானநிதி தீர்த்தரிடம் ஆசி பெற்று ஆணை பெற்று சுவற்றை இடித்தபோது ஸ்ரீ ஆஞ்சநேயர் உள்ள சுவற்று பகுதியை இடிக்க முற்பட்ட போது அந்த விக்கிரகம் சுவற்றோடு ஒட்டி இருப்பது தெரிந்தது. கொஞ்சம் இடித்தாலும் விக்கிரகத்தோடு சுவர் விழுந்துவிடும் என்பதை சுவாமிகளிடம் தெரிவித்த போது நாளையே வருகிறேன் என சொல்லி அவ்வாறே மறுநாள் பெனுகொண்டா வந்தார். வந்தவர் தியானத்தில் ஆழ்ந்து, ராயர் வருகிறார், இங்கே மந்திராலய ராயர் வருகிறார், நம் ஸ்ரீபாதராஜர் பிரதிஷ்டை செய்த பிராணதேவரை தேடி ஸ்ரீ ராயர் வருகிறார் என்று சொல்லி இன்னும் 48 நாட்களில் இங்கே ராயர் வந்து அமரப்போகிறார் என்று நாட்களையும் கூறி மந்திராலயம் செல்வதற்கான ஏற்பாடுகளில் மூழ்கினார். இங்கே பெனுகொண்டாவில் சந்நிதியை எப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டு பிருந்தாவனம் செய்ய பெங்களூர் நரசிம்மமூர்த்தியிடம் ஆர்டர் தர சொல்லிவிட்டு மந்திராலயம் புறப்பட்டார். அங்கே ஸ்ரீ சுஷுமீந்திர தீர்த்தரை சந்தித்து மிருத்திகை பெற்று தேதி பெற்று ஆக வேண்டிய காரியங்களை துரிதமாக செய்ய சொன்னார்.
14/3/1993 அன்று பெனுகொண்டாவில் மிருத்திகா பிருந்தாவன பிரதிஷ்டை என்று தேதி குறித்தாயிற்று. அதற்குள் பிருந்தாவனம் செய்வதற்குள் ஆன பரபரப்பான நிகழ்வை எல்லாம் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 6 எழுதியிருந்தேன் அல்லவா? சிற்பியின் பேட்டியில் படித்தீர்கள் அல்லவா? கடைசி நேரத்தில் கல் உடைந்து பின்னர் பிரதிஷ்டைக்கு முன் 2 பிருந்தாவனம் தயாராகி ஸ்ரீ ஸ்ரீ சுஷமீந்திர தீர்த்தரின் திருக்கரங்களால் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவன பிரதிஷ்டை நடைபெற்றது. அந்த பிருந்தாவனத்திலிருந்து பெனுகொண்டா கைடுடன் 365 ஆஞ்சநேய தரிசனத்திற்காக ஒரு வாகனத்தை அமர்த்தி கொண்டு புறப்பட்டோம். ஒரு நாள் ஆயிற்று, மறுநாள் ஆயிற்று. பெனுகொண்டா மற்றும் பெனுகொண்டாவை சுற்றியுள்ள பகுதிகளில் எல்லாம் சுற்றோ சுற்றென்று சுற்றியாகிவிட்டது. ஆனால் என் மனதில் சுற்றி கொண்டிருந்த எண்ணமெல்லாம் வலுவிழந்த புயலை போல் ஆயிற்று. எத்துணை கற்பனைகளோடு வந்தேன், எத்துணை ஏற்பாடுகளோடு வந்தேன், எத்துணை கனவுகளோடு வந்தேன். ஆனால் 365 பாதி அதில் அல்லது அதில் பாதி அல்லது அதிலும் பாதி பங்காவது தரிசித்திருந்தால் கூட நன்றாக இருந்திருக்கும், மனதிற்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸ்ரீ வியாசராஜர் 365 ஆஞ்சநேய விக்கிரகங்களை பெனுகொண்டாவில் பிரதிஷ்டை செய்ததாக சொல்லப்பட்டாலும் எங்களால் 100 கூட காண முடியவில்லை என்று எழுதுவதற்கா பெனுகொண்டாவிற்கு இத்தனை பரபரப்போடு பரவசத்தோடு வந்தேன்? கர்நாடகத்தில் இருந்து வந்திருந்த இன்னொரு குழு 4-5 மலைகளில் எல்லாம் இருப்பதையும் சேர்த்து 80 கூட எட்டாது என்று முதல் நாளே சொன்னார்களே, அப்படித்தானே ஆகிவிட்டது என்று இரவெல்லாம் தூக்கம் பிடிக்காது புரண்டு புரண்டு படுத்தேன். ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜர் மடத்தில் உள்ளதை போல் அதன் வெகு அருகிலேயே ஸ்ரீ ராகவேந்திர மடத்திலும் ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனம் உள்ளது. அடுத்த நாள் தீர்த்த பிரசாதத்திற்கு ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனத்தின் கௌரவ மேனேஜரும் ஸ்ரீ லக்ஷ்மிகாந்த தீர்த்த சேவா சமிதியைச் சேர்ந்தவருமான திரு கிருஷ்ணமூர்த்தி அழைத்திருந்ததனால் காலையில் இன்னும் சில இடங்களுக்கு சென்று முற்பகலில் ஸ்ரீ ராகவேந்திர மடத்திற்கு சென்றேன். ஸ்ரீ உத்தண்ட ராமச்சந்திர தீர்த்தர், ஸ்ரீ வேதவியாச தீர்த்தர், ஸ்ரீ லக்ஷ்மிகாந்த தீர்த்தர் என 3 மகனியர்களின் மூல பிருந்தாவனங்களும் 2 ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனங்களும் இருந்தும் என் எண்ணத்திற்கு விடை கிடைக்கவில்லையே என்று ஸ்ரீ ராகவேந்திர மடத்தில் அமர்ந்து கொண்டு ஸ்ரீ ராயரிடமே மானசீகமாக கேட்டேன். பெனுகொண்டாவை பொறுத்தவரை ஆஞ்சநேய விக்கிரகங்களுக்கு பஞ்சமில்லை. எல்லா மடங்களிலும் இருந்ததைப் போல சிலரின் வீடுகளிலும் இருந்திருக்கிறது. இப்போதும் சிலர் வீடுகளில் இருக்கிறது. அதையெல்லாம் எப்படி கணக்கிடுவது, எப்படி கணக்கில் கொள்வது என்றும் சிந்தித்து கொண்டிருந்தேன். ஸ்ரீ ராகவேந்திர மடத்தில் இருந்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் விக்கிரகம் ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்தது. இங்கே பிரதிஷ்டைக்கு முன் சுமார் 150 ஒருவரின் இல்லத்தில் ஸ்ரீ ராயரின் மிருத்திகையுடன் வைத்து அவர் மகன் என வழிவழியாய் பூஜிக்கப்பட்டு வந்தது. அந்த விக்கிரகத்தையும் மிருத்திகையையும் ஸ்ரீ ராகவேந்திர மடத்திற்கு சொந்தமான இடத்தில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அதன்படி 28/5/2005 அன்று ஸ்ரீ மாதவ தீர்த்த சுவாமிகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரசன்ன சுர மாதவ தீர்த்தரும் ஸ்ரீ ஸ்ரீ வித்யாசாகர மாதவ தீர்த்தரும் பெனுகொண்டாவில் கோலாகலமாய் பிரதிஷ்டை செய்தனர். ஸ்ரீ ராகவேந்திர மடத்திற்கு சொந்தமான இடத்தில் பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து பிரதிஷ்டைக்கு ஏற்பாடு செய்து மாதவ தீர்த்த சுவாமிகள் பிரதிஷ்டை செய்த பிருந்தாவனத்தை நிர்வாகிக்கும் பொறுப்பை மந்திராலய மூல பிருந்தாவனத்திற்கு எழுதி தந்தனர். பின்னர் அந்த பிருந்தாவனத்தின் நேரெதிரே இருந்த அலுவலகத்தில் அமர்ந்த வண்ணம்தான் ஸ்ரீ குருராஜ பிருந்தாவனத்தையே என்னை மறந்து பார்த்த வண்ணம் இருந்தேன். பலவாறு சிந்தித்த வண்ணம் இருந்தேன். குருராஜா, சொல் குருராஜா, எனக்கு விடை கொடு குருராஜா. காலம் காலமாக 365 என்று சொன்னதையே நானும் சொல்ல வேண்டுமா? மற்ற விக்கிரகங்கள் எல்லாம் எங்கே குருராஜா? நான் அதை பற்றியெல்லாம் என்னவென்று எழுதுவது குருராஜா? உங்களைப் போல் அவ்வப்போது யாராவது வந்து தேடிவிட்டு மனச்சோர்வுடன் திரும்பி செல்வதை பார்ப்பது எங்களுக்கு வாடிக்கையாகிவிட்டது என்று சிலர் சொன்னார்களே, அந்த பட்டியலில் நானும் சேர வேண்டியதுதானா குருராஜா என்று எனக்குள்ளேயே புழுங்கிக் கொண்டிருந்த போது திரு கிருஷ்ணமூர்த்தி யாருடனோ தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார்.
அப்போது அன்றைய தெலுங்கு தினசரி ஒன்றை ஒருவர் மேனேஜரின் மேஜை மீது வைத்துச் சென்றார். அதை புரட்டிய போது உள் பக்கங்களில் ஓரிடத்தில் இருந்த ஒரு புகைப்படத்தை பார்த்தபோது மனம் ஜிவ்வென்றது. அதை படித்து தெரிந்து கொண்ட போது ஸ்ரீ ஆஞ்சநேயர் இலங்கைக்கு பறந்தது போல் என் மனம் ஆகாயத்தில் பறந்தது. குருராஜா, குருராஜா, என்னே உன் கருணை என்று மனம் குதூகலித்தது. அப்படி அதிலே என்ன இருந்தது? எனது கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு விடை இருந்தது. உனது நூலில் இதோ இதை வைத்து ஸ்திரமாக எழுது என்று சொல்வதை போல் இருந்தது. எனக்கு எந்த குழப்பம் இருந்தாலும், எப்படிப்பட்ட மனக்கலக்கமாக இருந்தாலும் ஸ்ரீ குருராஜரின் முன் அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்து பிரார்த்தித்து முறையிட்டால் கட்டாயம் அதை தீர்த்து வைப்பார். முறையிடுதல் எனக்காகவும் இதை போன்ற நூல்களுக்காகவும் பிறருக்காகவும் இருக்கும். சில சமயம் உடனே விடை கிடைக்கும், சில போது தாமதமானாலும் கட்டாயம் விடை கிடைக்கும். இங்கே பெனுகொண்டாவில் உடனே விடை கிடைத்தது. அது என்ன விடை என்று அறிய அடுத்த அத்தியாயம் செல்வோம்.